அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த மேஷம் ராசிக்கு மாசி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த மாசி மாதம் என்பது 13/2/2022 முதல் 14/3/2022 வரை இந்த காலகட்டம் தான் வந்து மாசி மாதம். இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்க சூரியன் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இந்த காலத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள், எந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் லிபரலாக இருக்கணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவு. மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மேஷராசி நண்பர்களுக்கு கடந்த மாதத்திலிருந்தே சில பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதாவது போன மாதம் கூட நான் போட்டிருந்த பலன்களில் குட் நியூஸ் வரும் நேரம்னு சொல்லியிருந்தேன். உங்கள் சுய ஜாதகப்படியும் நல்ல தசாபுக்தி நடந்துட்டு இருக்குன்னாக்க நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றங்களும் ஒரு ஏற்றமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரியக்கூடியதாக இருக்கும். 2020 மேசராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள், அரசு பணியே நீங்கள் செய்கிறீங்கன்னா கூட அலைச்சலோடு தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, தேவையற்ற இடமாற்றத்தை சந்தித்து அதனால் வந்து மன உளைச்சலோடு நீங்கள் பணி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். வேலையில் இருக்கிறீங்கன்னாக்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், கடுமையான பணிச்சுமையால் மன அழுத்தத்துக்கு உள்ளாகியிருப்பீங்க. மேலும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொந்த தொழில் சில பேர் செய்து அதை தொடர்ந்து நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க. இதெல்லாம் வந்து முடியக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்கு. குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னாக்க கருத்து வேறுபாடு, வாழ்க்கை துணைவரோடு ஒரு வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள், குடும்ப உறுப்பினர்களால் கொஞ்சம் மன அழுத்தம், அதே போல் பணத்தட்டுப்பாடு, கடன் பிரச்சனை, பிஸ்னஸ் ஆரம்பித்து பணம் நஷ்டப்பட்டு கடன் பட வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு, சில பேருக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்கள் இல்லாமல் கடன் படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கோம். மேக்ஸிமம் இதெல்லாம் இந்த 2 ஏற்பட்ட விஷயத்தை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். போன மாதத்திலிருந்தே சில விஷயங்கள்லாம் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும். வேலையில் அதிகமான பணிச்சுமையை சந்திச்சுட்டு இருக்கீங்கனாக்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கும். அதுவும் போன மாதத்தை விட இந்த மாதம் இன்னும் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த சோதனையான காலம் மாறும், சாதனையான நேரம் வரும் அப்படின்றதான் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். எப்படி அப்படின்றதான் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேசராசி நண்பர்களுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது, இந்த சோதனைகள்லாம் விலகப் போகிறது. அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு 5 சூரியன் அவர் வந்து கும்பத்தில் 11 பாவகத்தில் இருக்கார். அதே போல் 9 அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அவரும் 11 பாவகத்தில் இருக்கார். ஸோ திரிகோணாதிபதிகள் வந்து 11 பாவகத்தில் சேர்ந்து இருக்கிறது. அந்த குருவும் சூரியனோட அசங்கமாகி சுபத்துவமாக சூரியன் இருக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சியின் மூலம் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக சொல்ல போனாக வேலையில் இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு தலைமை பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல எந்த தலைமை பதவியும் இல்லை, அங்கே வந்து மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் தான் இருக்குது. உங்களை விட திறமை இல்லாதவர்கள் கூட மேலதிகாரிகளாக இருந்து உங்களுக்கு டார்ச்சரை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். இந்த நேரத்தில் நீங்கள் வேறு இடத்துல வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னாக்க நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூவில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தனியார் பணியில் இருக்கீங்கன்னாக்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும், லாபங்கள் ஏற்படும். உங்கள் ராசியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 9 பாவகத்தில் இருக்கார். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய மனதில் உள்ள விஷயத்தை வந்து நீங்கள் வெளியே சொல்லாமல் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். மனதில் உள்ளதை வந்து நீங்கள் வெளியே சொல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், முயற்சிகள் வந்து நீங்கள் செயல்பட்டீங்கனாகவே கண்டிப்பாக வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த 9 பாவகம் என்பது என்னன்னாக்க பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய சிறுதூர பயணங்கள் நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த பயணங்கள் சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு வந்து அந்நிய தொடர்புகள் இருக்குது, வெளியூரில் உங்கள் சொந்தக்காரர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னாக்க வெளியூர் வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் மூலம் கூட இந்த நேரத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், அல்லது ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கூட உங்களுக்கு ஏற்படும். மேலும் இந்த 9 பாவகம் என்பது பார்த்தீங்கன்னாக்க தந்தையரை குறிக்கக்கூடிய ஸ்தானம், மேலும் நம்மளுடைய பாக்கியங்கள் எல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். என்ன பாக்கியம் அப்படின்னாக்க திருமணம் போன்ற விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, வரன்கள் அமையலை அப்படின்னாக்க அந்த திருமண முயற்சி வந்து இந்த மாதம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே போல தான் குழந்தை பாக்கியம்,
பதினொன்றாம் பாவத்தில் குரு சூரியன் இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் நீண்ட நாளாக தடைபட்டுட்டு இருக்குது. புத்திர பாக்கியம் கிடைக்கலன்றவங்களுக்கு புத்திர பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்லது வந்து புத்திர பாக்கியத்துக்காக நீங்கள் மருத்துவ செலவுகள் செஞ்சு அதன் மூலம் நன்மைகள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க வீடு சொத்து வாகனம் இவற்றை சில பேருக்கு வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது விற்கிறதுக்கான வாய்ப்போ கூட உங்களுக்கு ஏற்படும். இந்த பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறனால முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல வீட்டுக்கு நீங்கள் குடி போய் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தந்தையாருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய சேமிப்பு கூட சில பேருக்கு கிடைக்கலாம். இதில் செவ்வாய் வந்து 14ஆம் தேதி மகரத்துக்கு போயிடுறார் உங்களுடைய 10ஆம் பாவகத்துக்கு. அதே போல் சுக்கிரனும் 10ஆம் பாவகத்துக்கு 15ஆம் தேதி மாசி 15ஆம் தேதி போயிடுறாரு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 10ஆம் பாவகத்தில் சனி பகவான் இருப்பார். இந்த 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் தான் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷரை கொடுத்துட்டு இருக்கிறது. ஸோ அதனால் மாசி 14ஆம் தேதி 15ஆம் தேதி வரலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் தொழிலில் இருக்கும். மூத்த சகோதராகட்டும் அல்லது இளைய சகோதர சகோதரி வகையில் கூட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்க கூட்டாளிகளால் சில பிரச்சனைகளோ அல்லது நண்பர்களால் சில பிரச்சனைகளோ கூட நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால தான் அவன் சொன்னேன், உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் முதல்ல வெளியே சொல்லாமல் நீங்கள் வந்து செயல்பட்டால் அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கனாக்க இந்த விஷயத்தில் கவனம் செலுத்திங்க. சில பேருக்கு இந்த 10ல் வந்து செவ்வாய் போனோன்னே அங்கே வந்து திக்பலம் ஆகிறாரு. செவ்வாய் சனி சேர்க்கை, உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகவும் வரார் செவ்வாய். இந்த 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 10ஆம் அதிபதியோடு சேரும்போது பார்த்தீங்கன்னாக்க அதாவது உங்களுடைய ஆள் மனசில் இருக்கக்கூடிய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் வந்து நிறைவேறும். மேலும் இந்த 10ஆம் பாவகத்தில் வந்து செவ்வாய் சனி சேர்க்கை என்பது என்ன அப்படின்னாக்க இது வந்து சிறந்த அமைப்பா அப்படின்னா நீங்கள் உடல்நல விஷயத்தில் கவனம் செலுத்திக்கணும். அது முக்கியமான விஷயம். உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது முக்கியமாக கவனமாக இருக்கணும். உங்களுக்கு யோக தசா புக்தி நடக்குதுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை இதுக்கெல்லாம். ஆனால் சப்போஸ் உங்களுக்கு அவயோகியோட தசா புக்தி இப்போ நடந்துட்டு இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. அதே போல் தந்தையுடைய உடல்நலையில் வந்து கவனம் செலுத்திக்கணும். தந்தை வந்து உடல்நலம் பாதிக்கப்படுறதுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை என்பது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு டேலண்ட்டை கொடுக்கும். அதாவது உங்ககிட்ட இருக்கிற திறமையை வெளிக்கொண்டவருக்கூடிய காலம்னு சொல்லலாம். இதை 2ஆம் பாவகத்தில் ராகு, 8ஆம் பாவகத்தில் கேது இருக்கிறார். குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கணும். நீங்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். அல்லது யாராவது ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகிறது வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நல்லது. குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் வராமல் இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்க 8ஆம் பாவகத்தில் கேது பகவான் இருந்து உங்களுடைய ரகசியமாக சில நடவடிக்கைகளை உங்களை செய்ய வைப்பார். அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயத்தையும் ஏற்படுத்தும். நீங்கள் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குறது, ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, இதெல்லாம் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செலவினங்கள் ஏற்படும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பிள்ளைகள் வகையில் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாகவே இது இருக்கும். 11ஆம் பாவகத்தில் 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக இந்த மாதம் வந்து கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் அல்லது அவர்களால் உங்களுக்கு பெருமை அடையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தில் கடன் பிரச்சனை 8ல் வந்து கேது பகவான் இருக்கிறதுனால கடன் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கும். அந்த பழைய கடனை அடைக்கிறதுக்காக புதிய கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட உங்களுக்கு சில பேருக்கு ஏற்படும். சரி, நீங்கள் வந்து அரசு பணிக்கு முயற்சி செய்கிறீங்க, போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுக்கிறீங்கன்னாக்க 11ல் சூரியன் குரு பகவான் சேர்க்கை 5ஆம் பாவகத்தை பார்க்குது. சிம்மத்தை பார்க்கறதுனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அரசு பணிக்கு முயற்சி செய்கிறீங்க அல்லது ஒரு போட்டித் தேர்வு எழுதுறீங்கன்னாக்க நிச்சயமாக ஒரு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. சப்போஸ் இந்த மாதம் எந்த எக்ஸாமும் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் வந்து அதுக்கான படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்க, ஒரு உயர்கல்விக்கு முயற்சி செய்கிறீங்க, மருத்துவம் படிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னாக்க இந்த மாதம் பொறுத்தவரையில் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அரசியல்வாதியாக இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் திடீரென்று ஒரு லைம் லைட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கௌரவ போஸ்ட்டு அல்லது ஒரு கட்சியில் ஒரு மரியாதையான ஒரு இடம் போன்ற விஷயங்கள்லாம் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும். அரசு பணியிலேயே இருக்கீங்கன்னா கூட நீங்கள் வந்து ஒரு இடமாற்றத்தோடு கூடிய பதவி உயர்வை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு லம்சம் அமௌண்ட் கூட உங்கள் கைக்கு வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இத்தனை நாளாக சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு இருந்து வந்த கடுமையான மன போராட்டம், மன உளைச்சலான ஒரு சூழ்நிலை மாறப்போகுது. இந்த மாதமும் சரி, இந்த மாதத்திலேருந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும்
வருமானம் கூடுதலாக கிடைக்கும், புதிய முதலீடு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கூட நீங்கள் செய்யலான்ற எண்ணங்கள் ஏற்படும். வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறீங்க அப்படின்னு வச்சிங்களேன், வக்கீலாக இருக்கீங்க, சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, ஆசிரியர் பணியில் இருக்கீங்க அப்படின்னாக்க நிச்சயமாக இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய வாக்கால் ஆதாயம் பெறக்கூடிய சூழ்நிலையே ஏற்படும். ஆனால் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருங்க, அதுதான் முக்கியமான விஷயம். குடும்பத்தில் முக்கியமாக பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் வந்து பத்தாம் பாவகத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை ஒரு வகையில் கூட சில பேருக்கு ஆதாயம் ஏற்படும், பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது. குடும்பத்திலே ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலையும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் கிடையாதுன்னு தான் சொல்லலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பத்திலிருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவகத்துக்கு மாசி 22ஆம் தேதிக்கு பயிற்சி ஆயிடுறாரு. 11ஆம் பாவகத்தில் புதன் குரு சூரியன் இருப்பாங்க, நல்ல அமைப்பு இது. இந்த அமைப்பின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையக்கூடியதாக இருக்கும். வேலையில் ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் போக போகிறீங்க, அது வந்து இடமாற்றத்தோடு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு சிறந்த மாதம் என்றே நான் சொல்ல முடியும் உங்களுக்கு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்லது புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, இதன் மூலம் பயனுள்ள ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். கன்சல்டேஷன் ஃபீஸ் உண்டு. நன்றி, வணக்கம்.